தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் இருவரும் சந்தித்து சில கருத்துக்களை தெரிவிப்பதற்காக வந்தோம். குறிப்பாக இரண்டு பிரச்சனைகள் பற்றி பேசினோம். ஒன்று, தபால் வாக்குகளை பதிவு செய்வதில் சட்டப்பூர்வமாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற நாள் வரை அதை சமர்ப்பிக்கலாம் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிகள் அந்த தேர்தல் தேதி உட்பட கணக்கில் கொண்டு அரசாணைகளாக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தேதியில் அதை முடிக்க சொல்கிறார்கள். இதன் காரணமாக தபால் வாக்குகள் தமிழகத்தில் 16ஆம் தேதிக்குள் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இது இன்றைக்கு 16ஆம் தேதி அன்றைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த கால அவகாசம் போதாது. பலர் தேர்தல் பணிகளில் இருக்கிறார்கள், அவரவர்களுடைய பணிகளில் இருக்கிறார்கள். எனவே அது நீட்டிக்கப்பட வேண்டும். சட்டப்பூர்வமாக அந்த சலுகை இருக்கும்போது அது நீட்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். அவர்கள் அநேகமாக 90% இதை பயன்படுத்துகிறார்கள். ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்கலாம், அதற்காக மாற்ற முடியாது என்று கூறினார்கள். நாங்கள் ரொம்ப தெளிவாக எங்கெங்க இந்த பிரச்சனை வருது என்பதை அவர்களுக்கு விளக்கிய பின் நாங்கள் ஏற்கனவே ஒரு நாள் கூட்டி 17ஆம் தேதி வரைக்கும் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறோம். நீங்கள் 18ஆம் தேதி வரைக்கும் வாங்குவதற்கான உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற பிரச்சனைகளில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை தேர்தல் அறிவிக்கும் போதே எடுக்க வேண்டும். கடைசி நேரத்தில் இதுபோன்ற குழப்பங்கள் வருவதன் மூலமாக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் மிகப்பெரிய சட்ட வழக்குகளும் பிரச்சனைகளும் வரக்கூடும். எனவே தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் எதிர்காலத்தில் என்று கோரியிருக்கிறோம். இப்போது 17 அன்று வரைக்கும் அனுமதிப்பதாகவும் 18ஆம் தேதி சம்பந்தமாக நாங்கள் கன்சிடர் செய்கிறோம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது ஒன்று. இரண்டாவதாக, அது மிகவும் மிக முக்கியமான பிரச்சனை, இன்றைக்கு தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் அதிகாரி அனைத்து கட்சி கூட்டத்தை 23 மார்ச் கூட்டும் போது இந்த ஒவ்வொரு வேட்பாளரும் செய்யக்கூடிய செலவு சம்பந்தமான உச்சவரம்பு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 95 லட்சம் ரூபாய் என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒவ்வொரு 3 நாட்களுக்கு ஒருக்க நீங்கள் கணக்கை சப்மிட் பண்ணணும். இந்த கணக்கை நீங்கள் அந்த ஏஆர்ஓவிடம் சமர்ப்பிக்கும் போது அதுக்கு ஒரு பிரைஸ் லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிரைஸ் லிஸ்ட் என்பது ஆர்பிட்ரரி, தன்னிச்சையாக முடிவு பண்ணது, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று அனைத்து கட்சி சார்பாக நாங்கள் கருத்து தெரிவித்தோம். ஆனால் தெரிவித்த பிறகும் இன்றும் பல தொகுதிகளில், பெரும்பான்மையான தொகுதிகளில் தலைமை தேர்தல் அதிகாரி வழிகாட்டி இருக்கக்கூடிய அந்த பிரைஸ் லிஸ்ட்டை தான் பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இன்று பெரிய பொதுக்கூட்டங்கள் நடத்தும்போது ஒரு பிளாஸ்டிக் சேருக்கு 10 ரூபா 15 ரூபாய்க்கு வாடகைக்கு கிடைக்குது, ஆனால் 38 ரூபாய் என்று இவங்க பிரைஸ் போடுறாங்க. ஒரு டியூப் லைட்டு கட்டினாங்கன்னா அந்த டியூப் லைட்டுக்கு கட்டுறதுக்கு 10 ரூபா 5 ரூபா 7 ரூபா, இட் இஸ் காம்படிட்டிவ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சின்ன குறைஞ்ச விலையில். ஆனால் தேர்தல் கமிஷன் ஒரு டியூப் லைட்டுக்கு 63 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 120 ரூபாய் விலை உள்ள ஒரு டியூப் லைட்டுக்கு 63 ரூபா கட்டினதுக்கு செலவுன்னு ஃபிக்ஸ் பண்ணால் 10 கூட்டத்துக்கு எனக்கு 600 ரூபா ஆகுது. இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமற்ற பார்வை, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் உங்கள் அதிகாரிகள் அதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அவங்க கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அதுபோல் நீங்கள் கூட்டங்கள் நடத்துகிற குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட மண்டபங்களுக்கு ஒரு நாள் வாடகை 1 லட்சம் ரூபான்னா, அரை நாள் வாடகைக்கு 50,000 வாங்குறாங்க, 4 மணி நேரம்னா 25,000 வாங்குறாங்க, 2 மணி நேரத்துக்கு 10,000 கூட கொடுக்கறதுக்கு உரிமையாளர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் 2 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு எடுத்தால் ஒரு நாள் வாடகையை தான் நாங்கள் போடுவோம்னு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தகராறு பண்ணுறாங்க. டியூப் லைட்ல இருந்து பேனர்லேருந்து ஃபிளாகு கொடி, ஒரு கூட்டத்துக்கு கொடி கட்டினா கொடி விலை 55 ரூபா, போலுக்கு 37 ரூபான்னு போட்டுட்டு அதையே தான் திரும்ப கொண்டு போய் இன்னொரு இடத்துல கட்ட போகிறோம், அதுக்கும் புதுசாக விலை போடுறாங்க. அப்படின்னா நாங்கள் எப்படி ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவழித்தால் ஒரு வேட்பாளர் அப்போ 95 லட்சம் ரூபா அந்த எல்லையை மீறிவிடும். அப்போ நீங்கள் கொடுக்கறதே குறைவான அளவு கொடுத்துட்டு நீங்கள் ஆர்பிட்ரரி அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சரியில்லை என்று நாங்கள் தெரிவித்தோம். அவர்கள் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ்கிட்ட நீங்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ணி கடிதம் கொடுங்க, நம்ம அவங்க பாரபட்சமற்ற முறையில் உங்களுடைய கோரிக்கையை பரிசீலிப்பார்கள், பரிசீலிக்கப்படவில்லை என்றால் நான் தலையிடுகிறேன் என்று அவர் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறாரு. தலைமை தேர்தல் அதிகாரியும் தேர்தல் ஆணையமும் இது போன்ற பிரச்சனைகளில் அனுபவம் மிக்க கட்சிகளினுடைய ஆலோசனையை கணக்கில் கொண்டு வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அதுபோக இன்னைக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் எப்படி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது என்பது சம்பந்தமான விவரங்களை அவர் தெரிவித்தார். மிகவும் சுமூகமாகவும்
எந்த சிரமமும் இல்லாமல் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் வெற்றிகரமாக நாங்கள் நடத்தி முடிப்போம் என்ற உத்தரவாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த முறையில் இந்த ரெண்டு விஷயங்களையும் அவருடைய பரிசீலனைக்கு முன் வச்சுட்டு வந்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.